குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். தமிழகத்துல 3 ஆண்டுகள்ல 6000 கொலைகள், 55,000 கொள்ளைகள் நடந்திருப்பதாக பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் தகவலை தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு மேல இந்தியாவில ஒன்னே ஒன்னு அதிகமா எந்த மாநிலமாவது எடுத்திருக்குமா என்று திராவிட மாடல் அரசு சேலஞ்ச் பண்ணி. மருத்துவர் பாலாஜி மீதான வன்முறையை கண்டிச்சு மருத்துவர்கள் ஒரு நாள் அடையாள போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வழியாக போராட்டத்தை கைவிட்டாலும் கூட அதுக்குள்ளேயும் நோயாளிகளுக்கு ஒரு பெரிய அவதிதான் ஏற்பட்டிருக்கு. ஆம்பூர் அரசு மருத்துவமனையில தலைப்பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண் உயிரிழந்த நிலையில பெற்றெடுத்த குழந்தையும் இன்குபேட்டர்ல இருந்து இப்போது இறந்திருக்கு. மருத்துவர்கள் இல்லை, சிவிலியர்கள் தான் பார்த்தாங்க. பிரசவத்திற்கு பிறகு, அதாவது சர்ஜரிக்கு பிறகு, சிசேரியனுக்கு பிறகு சரியான சிகிச்சை இல்லை அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சாலை மறியலையும் விடுபட்டிருக்காங்க. பிசிக துணை பொதுச்செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் லாட்ரி மார்டினுடைய குரூப் சார்ந்த அவர்களுடைய வீடு மற்றும் அலுவலகங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை, பின்னாடி திமுக உடைய பின்னணி இருக்குன்னு பல பேர் சந்தேகப்படுறாங்க. தூத்துக்குடியில மாணவிகளுக்கு மது கொடுத்து தவறாக நடக்க முயன்ற உடற்கல்வி ஆசிரியர் கைது. அந்த பள்ளியினுடைய தாளரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாது என்று மிரட்டினார் என்ற குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த நிலையில கைதியை கோர்ட்டுக்கு அழைத்து செல்லும் நிலையில காவலர் ஒருவர் சீருடை அணியாமல் வாகனத்திலேயே மது அருந்தினார் என்று வீடியோ வெளியானதால் அவர் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன ஆகிறது தமிழகம், எங்கு போகிறது தமிழகம், மக்கள் கேள்வி. தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் ஜனவரி 2025 முதல் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை விசுவரூபம் எடுக்கிறதா என்ற கேள்வியும் உள்ளே ஒளிந்திருக்கிறது. இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட் லைட்ஸ். பொதுவா திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளாக டெம்ப்ளேட் போட்டுருவாங்க, கார்டு போட்டு எல்லா இணையதளங்களையும் பாத்துருவாங்க. நீ எந்த குரூப்ல போனாலும் டைங்கும் 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 டைங் ஒரே கார்டு 10 குரூப்ல வரும். அதற்காகவே வந்து கட்டமைக்கப்பட்ட யூடியூப் தளங்கள்ல அவங்க அவ்வளவு அதிதீவிரமா இயங்குவாங்க. அது என்னன்னா, முதன்மையா இருந்தா பொருளாதாரத்துல முன்னாடி, கல்வியில முன்னாடி, வேலை வாய்ப்புல முன்னாடி, முதலீட்டுல முன்னாடி, எல்லாத்துலயும் முன்னாடி அப்படிம்பாங்க. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழகம் எந்த அளவுக்கு முன்னோடியா ஒரு துறையில இருக்கு அப்படின்றதுல அவர் ஒரு புள்ளி உரத்தை கொடுத்திருக்காரு. 3 ஆண்டுகள்ல 6000 கொலைகள். இதுல கொலைகளா? கொலை, கொலை, மர்டர்ஸ், வாலி கொலை, மர்டர்ஸ், அதெல்லாம் கிடையாது. தலை, கை, காலு, அங்க இங்க அந்த மாதிரி வெளிப்படையா சொல்ல முடியாது. யூடியூப் அதெல்லாம், அதாவது கொலை குற்றங்கள் அதிகமாக நிகழக்கூடிய, அப்படிலாம் அவர் சொல்லல. 3 வருஷத்துல 6000 கொலை அப்படின்ற மட்டும் சொல்றாரு. இதை விட இன்னொன்னு என்னன்னா, 55,000 ராபரி எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டுறவங்க ஒரு புள்ளியோர் அவர் சொல்றாருல, தயவு செய்து இதற்கு ஏதாவது பதில் சொல்லுவீங்களா? இப்ப என்னன்னா, எமோஷனல் மர்டர்ஸ், எமோஷனல் கிரைம், அதை வந்து நம்ம தடுக்கிறதுங்கிறது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஆனா அதுக்கு விழிப்புணர்வு நீங்க பண்ணணும், அது வேற விஷயம். பட் பிளான்டு கிரைம், பிளான்டு என்ன சொல்றது, மர்டர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சொல்லிட்டே இருக்குது. லேண்ட் ஆர்டர் பிரச்சனை, லேண்ட் ஆர்டர் பிரச்சனை சொல்லுது எல்லா கட்சி, திமுக கூட்டணி கட்சிகளே கூட சொல்லுது. ஆம்ஸ்ட்ராங் கொலையில என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எப்படிப்பட்ட ஸ்கெட்ச், தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு ஒரு முத்தாய்ப்பான, ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி அந்த சம்பவத்தை வச்சுக்கலாம். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. 3 வருஷத்துல 6000 கொலை அப்படிங்கிறது என்ன சொல்ல முடியும்? உடனே இவங்க ஏதாவது ஒரு 50 வருட 100 வருட கதையை எடுத்து, உத்தரப்பிரதேசல பாத்தீங்களா 6003 நடந்திருக்கு, பீகார்ல பாத்தீங்களா 6001 நடந்திருக்கு, அங்க என்கவுண்டர் அதிகமா இருக்கு, குஜராத்ல பாத்தீங்களா 6001 நடந்திருக்கு அப்படின்றாங்க. எப்படிப்பா 6 வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க தான் கேட்கணும். சோ இந்த மாதிரி புள்ளி விவரங்களை வச்சு நாங்கெல்லாம் எப்படி பெருமை பேசுறதை விட்டு தயவு செய்து வேலையை பாருங்க, ஓட்டு போட்டிருக்கோம், மக்களை நிம்மதியா வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி அவர்கள் மீதான வன்முறை நேற்று நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி தமிழகம் முழுவதுமே எல்லா அரசியல் கட்சிகளும் அதுக்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அதனால இன்றைக்கு அந்த வன்முறையை கண்டிச்சு இன்னைக்கு வந்து ஒரு நாள் அடையாள போராட்டம் கிண்டி அரசு மருத்துவமனையில நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவர் பாலாஜி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோல பேசியிருக்கிறாரு, நான் நல்லா இருக்கேன், மொபிலைஸ்டா இருக்கிறேன், ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருக்காங்க, அடுத்து இதெல்லாம் இருக்கு, பேஸ்மேக்கர் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து சொல்லி நான் கியூர் ஆயிருவேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்டோட பேசியிருக்கிறாரு. நடந்த சம்பவத்துக்கு யாருமே சரி தப்பு அப்படின்ற வாதத்துக்கே வரல. ஆனால் விக்னேஷ் சொல்றதுல என்ன கருத்து இருக்கு அப்படின்றத தாண்டி, இந்த மருத்துவரும்
மற்றும் விக்னேஷ் நோயாளியினுடைய பையன் மகன், இந்த ரெண்டு பேத்துக்கு மேல இருக்கக்கூடிய அரசினுடைய செயல்பாடு அப்படிங்கறதா இருக்கு. ஒரு 100 நோயாளிகள் வர்றாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை டாக்டர் நியமிக்கணும், ரேஷியோ இருக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? மருந்துகள் சரியாக முன்வைக்கிறீர்களா? ஒரு டிப்ரெஷன்லயே இருக்காங்களே மருத்துவர்கள், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப மருத்துவரும் நோயாளியும் நேரில் சந்திக்க போறவங்க. இப்போ நோயாளிக்கு சரியாகல அப்படின்னா அவருடைய கோபம் மருத்துவர் மேல போகுது. ஆனா மருத்துவருக்கு வேண்டியது செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இங்க இருக்க கேள்வியா இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா இந்திய அரசு மருத்துவமனையில் வெளியில துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடுறேன். துப்பாக்கி ஏந்திய போலீஸ்களை வைத்து நோயாளிகள் மருத்துவர்களை தாக்குவதை எப்படி தடுப்பீங்க? அது எனக்கு புரியவே இல்லை. அது வந்து அவர்களுக்கிடையிலான உறவு சுமூகப்படுதல் தான். எப்படி அந்த மாதிரியான ஒரு சிக்கலான ஆட்சி நடந்துட்டு இருக்கு? என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அதை தீர்க்காம கட்டி கொண்டு வரதை பாக்குறதுக்கு மெட்டல் டிடெக்டர், நோயாளிகளை பார்ப்ப விசிட்டர்ஸ்க்கு பேண்ட், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. பட் எதுனால நடந்தது அப்படிங்கறது மட்டுமே, இதே தூங்குறவன எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க நம்ம எப்படி எழுப்பலாம்? என்னன்னா மருத்துவருக்கும் சிகிச்சை பெற வரக்கூடிய மக்களுக்குமான அந்த உறவு அப்படிங்கறது அந்நியப்பட்டு ஒரு விரிசல் விழுந்ததாக இருக்குது. அதை வந்து மாற்றி மீண்டும் மக்களுக்கும் மருத்துவர்களுக்குமான அந்த உறவு வந்து சரி செய்யறதுதான். மருத்துவரை போய் நீங்க பாத்தீங்க, சுகாதாரத்துறை அமைச்சர் போய் பார்த்தாரு, துணை முதலமைச்சர் பார்த்தாரு, முதலமைச்சர் உடனே ட்விட்டர்ல பதிவு போட்டாரு. அப்படியே இந்த பக்கம் அந்த அம்மா அவங்களையும் பார்த்து என்ன பிரச்சனை, அந்த மருத்துவருடைய ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, அந்த ஊடகங்கள் இல்லைனா இந்த அளவிற்கான விஷயங்கள் கூட வெளியே, அந்த அம்மாவுடைய மருத்துவ அறிக்கை எடுத்துட்டு போயிட்டாங்க. இது இல்லாம நான் சிகிச்சை பெற முடியாதுன்னு வேற சொல்லியிருந்தாங்க. சரியாக தீர்க்காம விட்டுட்டு சொல்லல, அரசின் பொறுப்பை தட்டி கழிக்குது அப்படிங்கறதா இங்க பார்வையா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பக்கத்துல ஒரு சின்ன ஊராட்சி, அங்கிருந்து 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் பிரசவத்துக்காக, தலை பிரசவத்துக்காக திருப்பத்தூர் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க. அங்க வரும்போது கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்றனால சொல்றதுனால மருத்துவர்களே இல்லையா அங்க, செவிலியர்கள் தான் பாக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. திருப்பத்தூர் மாவட்ட அரசு மருத்துவமனை, அவங்க வந்து ஊராட்சி மருத்துவமனைக்கு போறாங்க, அப்புறம் திருப்பத்தூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க, தலைமை மருத்துவமனைக்கு வர்றாங்க. அப்புறம் அங்க சர்ஜரி நடக்குது, அவங்களுக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை பிறக்குது. ஆனால் தாய் வந்து இறந்து போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா உடனே அவங்க இறக்கல, பிரசவம் பண்ணணும்னு இறக்கல, அவங்களுக்கு சர்ஜரியில பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு, அதை சரியாவே கவனிக்கல, பணியில இருந்த மருத்துவர் அதை சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை என்ன பண்றாங்கன்னா திருப்பத்தூர்ல இருந்து தருமபுரி மருத்துவமனைக்கு மாத்துறாங்க. தருமபுரி மருத்துவமனையில இருந்து சேலம் மருத்துவமனை, இல்ல நீங்க அங்கிருந்து சேலம் கொண்டு வரணும்னு சொல்லி சேலம் மருத்துவமனை கொண்டு போறாங்க. இப்படி 3 மருத்துவமனைகள் மாத்தி அவங்க சேலம் மருத்துவமனையில உயிர் பிரியுது, அவங்களுடைய உடல் வந்து திருப்பத்தூர் மருத்துவமனைக்கு எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில இன்குபேட்டர்ல இருந்து அந்த குழந்தையும் உயிரிழந்தது அப்படின்ற தகவல் வருது. எந்த அளவிற்கு மருத்துவ கட்டமைப்ப தங்களுடைய பெருமையாக பீற்றி கொள்ளக்கூடிய திராவிட மாடல் அரசு, உண்மை நிலை கண்ணாடி போல பல சம்பவங்கள் காட்டுது. அதுலயுமே கூட ஒரே விஷயம் சொல்லிடுறேன், பிரபலமான யூடியூபர் ஒருத்தர் என்ன அப்படின்னா, கர்ப்பிணிகள் பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய கர்ப்பிணிகள் இறக்கிறாங்க, மிக அதிகமாக இறக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய இறப்ப பிரசவத்திற்கு வந்து இறந்தார்கள் அப்படின்ற லிஸ்ட காட்டாம வேற மாதிரி ஏதோ லிஸ்ட்ல காட்டி இவங்க அந்த ரேஷியோ கொடுப்பாங்க இல்லைங்களா, மருத்துவமனைகள்ல நடந்த டெலிவரி சக்சஸ்ஃபுல் டெலிவரின்ற மாதிரி லிஸ்ட், அந்த புள்ளி விவரங்களை சரி செய்யறதுதான் இவங்க பாக்குறாங்கன்ற இன்ஃபென்ட் மோர்டாலிட்டி ரேட்ட வந்து அதை மட்டும்தான் மெயின்டைன் பண்ணி பண்றாங்கன்னு சொல்றாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அங்க இருக்கக்கூடிய லீக்கேஜையும் சரி பண்றதுக்கான முனைப்பை காட்டவே இல்லை. இல்ல இது ரொம்ப மோசமானது. இதுலயுமே மருத்துவ கட்டமைப்பு ரொம்ப சரியா இருக்குன்றதுக்கு தாய்சேய் இறப்பு விகிதம் இங்க ரொம்ப குறைவா இருக்கு, தாய்சேய் இறப்புங்கிறது பிரசவத்தின் போது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆனா அந்த டேட்டாவே மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அது எப்படி சரியா இருக்குன்ற கேள்வி வரத்தான் செய்யும். கிராம மக்கள் வர்றாங்க, அவங்க கையிற நிலையில இருக்கக்கூடிய வருமானமா இல்லாத இருக்கக்கூடிய வரக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு இப்படித்தான் உயிர் பலியை கொடுப்பீர்களா அப்படின்ற மாதிரி கேள்வி முன்வைக்கப்படுது. இதற்கும் இந்த தகவலை வெளியே வராமையும் இதற்கான விஷயங்கள் வெளியே வராமையும் பாக்குறதுக்கு தான் அரசு இருக்குதே தவிர, நிதியை ஒதுக்கி மருந்து மாத்திரைகளையும் முக்கியமா மருத்துவர்கள் பற்றாக்குறை அப்படிங்கிறது தலை விரிச்சு ஆடுது. எல்லாத்துக்கும் மூல காரணம் தான் திராவிட மாடல் அரசுக்கு சென்று சேருமா அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அவர் அவருடைய கம்பெனி அதாவது மார்டின் லாட்ரி, அது என்னது நியூ ஜென்ரேஷன் கேம் அது என்னமோ தெரிலங்க, அப்படி ஒரு குரூப் இருக்கு, அவங்க தான் அதிகமாக வந்து திமுகவுக்கு நிதி கொடுத்தாங்க. இப்போ என்னன்னா திமுகவை எதிர்த்து அவர் ஒரு கேள்வி கேட்டார், அதாவது படத்தில் நடிச்சிட்டு திடீர்னு வராரு, அவர் வந்து துணை முதலமைச்சராகிறீங்க, எங்களுடைய தலைவருக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வியை கேட்டார். அதற்கு பின்பு அவர் மேலே வந்து திமுகவுடைய கோபம் திரும்பி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில அவருடைய வீடு மற்றும் அந்த மார்டின் அவர்களுடைய அலுவலகம் சார்ந்த எல்லா இடங்களையுமே வந்து அமலாக்கத்துறை நேற்று வந்து சோதனை நடத்தினாங்க. இப்ப அது ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்குது. இதுக்கு பின்னாடி திமுக தாங்க இருக்குது, திமுக தான் எங்கேயோ வந்து அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி 2012 நடந்த ஒரு வழக்கு வந்து மூடப்பட்டு திரும்ப வந்து ரீஓபன் செய்யப்பட்டது, அதுவும் அமலாக்கத்துறை தான் பண்ணுச்சு. சோ அந்த சந்தேகம் வலுத்திருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
சில கேள்விகள். இப்போ திமுக அப்படிங்கிறது பாஜகவுக்கு எதிர்நிலையில கோட்பாட்டில் இருக்கக்கூடியது, விசிக அப்படிங்கறதும் அதே எதிர்நிலையை கோட்பாட்டில் இருக்கக்கூடியது. ஆனால் விசிகாவில் இருக்கக்கூடிய ஆதரவச்சனா திமுகவை விமர்சிப்பதால் பாஜகவோடு திமுக அழுத்தம் கொடுத்து இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வைக்கிறது அப்படின்ற ஒரு பார்வை வைக்க கூடாது. ஏன் வைக்க கூடாது? ஒண்ணு. ரெண்டாவது, யாரு மேல ஐடி ரைடு விட்டாலும் ஏன் பாஜக காரங்க மேலாம் பாயாதா, எல்லாமே வந்து ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிறவங்க மேலதான் பாயமாட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல திமுக கருத்து என்னவா இருக்கும்? ஆதவர்ஜுனா மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை சரின்னு சொல்லுமா, இல்ல ஆதவர்ஜுனா மேல உதயநிதி எடுக்க பார்க்கிறார்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த பள்ளிக்கல்வித்துறையின் பெருமையை பறைசாற்றக்கூடிய ஒரு சம்பவம் தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்தது. உடற்கல்வி ஆசிரியர் ஒருத்தர் தன்னை வகுப்பை தன்னுடைய பள்ளியை சேர்ந்த மாணவிகளை விளையாட்டு போட்டிக்காக தூத்துக்குடி அழைச்சிட்டு போறார். அப்படி போகும்போது விளையாட்டு போட்டி ஒரு நாள்ல முடியல, அடுத்த நாளும் இருப்பதனால அவங்க ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. அப்போது ஆசிரியர் தங்குகிறார். அந்த விடுதியில் மது அவர் குடித்து விட்டு மாணவிகளுக்கும் கொடுத்து நிர்பந்தப்படுத்தி குடிக்க சொன்னதாகவும் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் பெற்றோர்கள் அடுத்த விஷயம் தெரிஞ்ச உடனே பள்ளிக்கு சென்று முறையிடுகிறார்கள், கேட்கிறார்கள். ஆனா பெற்றோர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி பெற்றோர்கள்லாம் மிரட்டி நீங்க இனிமே இந்த விஷயத்தை எங்கேயுமே கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி பள்ளியினுடைய தாளர் மற்றும் முதல்வர் எல்லாமே சொன்னதாகவும் இருந்தாலும் விஷயம் வெளியில வந்ததுனால உடற்கல்வி ஆசிரியரை மட்டும் கைது பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களாம் கைது பண்ணாலும் பாத்தீங்கன்னா அவங்களாம் நெஞ்சுவலி வந்துருச்சு. நெஞ்சில் வந்தோடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. அப்புறம் சரி ஓகே பரவாயில்ல, இன்னைக்கு இல்லைன்னா நான் அடுத்த வாரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் இப்போ நல்லா இருக்கீங்களா, ஹார்ட் பீட்லாம் வருதா, இது சத்துக்காக இதெத்தனைலாம் கேட்டுட்டு தெளிவா இருக்கியான்னு சொல்லி கேட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா அந்த பள்ளிக்கு ஆதரவாக அரசு செயல்படுகிறதா அப்படின்ற ஒரு பாரை முன் வச்சிருக்காங்க. ஒரு மாணவி மது குடிப்பதற்காக நிர்பந்தப்படுத்தி பாலியல் அத்துமீறல், இது எத்தகைய ஒரு நடவடிக்கை? இல்ல இந்த கிருஷ்ணகிரி சம்பவம் மாதிரியே தான் இருக்கு, அதுக்கு நிறைய விசாரணை எல்லாம் போச்சு, இதுக்கு என்ன பண்ண போறாங்க அது ஒரு கேள்வி. எல்லாவற்றையும் தாண்டி ஒரு ஆசிரியரை நம்பிதான் மாணவிகள் அனுப்புறாங்கன்னா எதுக்காக அனுப்புறாங்க? நம்ம பிள்ளை போய் விளையாடட்டும், விளையாடி என்ன போய் நாளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னா அந்த கோட்டால வந்ததுன்னா போய் அக்கறாங்க உட்காந்து அப்படியே குடும்பத்தை ஓட்டிக்குமே ஒரு எதிர்பார்ப்பு. இங்க ஆண் பிள்ளைகளுக்கே விளையாட்டுங்கிறது ஒரு கனவா இருக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம விளையாடாத விளையாட்டை நம்ம பிள்ளை போய் விளையாடுதுன்னு நம்பி அனுப்புறாங்க, இப்படி எல்லாமா செய்யறதுங்கிற ஒரு கேள்வி ஆசிரியர்கள் மேல. ஏற்கனவே பாலியல் அத்துமீறல் பாலியல் துன்புறுத்தல் அப்படின்றது நடந்த போது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எல்லாம் சொன்னீங்க, ஆனால் இந்த பள்ளியின் மீது ஏன் அரசு கரிசனம் காட்டுகிறதா அப்படின்ற கேள்வி முன் வச்சிருக்கு. இல்ல ரெண்டாவது, இதுல பள்ளி நிர்வாகம் இதை மறைக்குது அப்படிங்கிறப்போ ஏன் நீங்க அந்த மாதிரியான பள்ளிகளுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யக்கூடாது அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரும் பட்சத்துல? மகாவிஷ்ணு விஷயத்துல பொங்குனாரு அவரு, என்னை எல்லாம் வந்து இனிமே என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற குமுறினார். இப்போ என்ன தகவல் தெரியுமா, இன்னைக்கு வேற அவரு வந்து வாழ்த்து சொல்லிருக்காரு, இப்ப ரெண்டு மூணு பள்ளிகள்ல ஆய்வு போயிருக்காரு, குழந்தைகள் தினம் இன்றைக்கு. ஆமா அதை தான் சொல்றேன், பண்ணிருக்காரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு சில விஷயங்கள் தெரியவே மாட்டேங்குது. இதே லிக்கர் சம்பந்தப்பட்ட மது சம்பந்தப்பட்ட இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குற்றவாளிய ஸ்டேஷன்ல இருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போற காவலர், சிறப்பு காவலர் எஸ்எஸ்ஐ. பொதுவா இந்த மாதிரியான விஷயங்களை ஆயுதப்படை காவலர்கள் செய்வாங்க. சென்னையில ரெண்டு ஆயுதப்படை இருக்கு, அந்த ரெண்டு ஆயுதப்படையில் இருக்கக்கூடிய ஆட்களும் கேஸ்களுக்கான விஷயங்கள், அதாவது குற்றவாளிய கோர்ட்டு கூட்டு போறது, கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டு போறது, இந்த விஷயங்களை செய்வாங்க. அப்படி போகும்போது அரசுடைய அந்த வேன்ல, இது அந்த கூண்டு வச்ச வேன்ல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காவலர் யூனிஃபார்ம் அணியாம பேண்ட் போட்டிருக்காரு, டி ஷர்ட் போட்டிருக்காரு, ஆமா பீர் குடிக்கிறாரு. அதை வீடியோவை எடுத்து காவலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பகிர்றாங்க, பூரா வைரல் ஆகுது. அங்கிருந்து யாரோ எடுத்து வெளியில போடுறாங்க, அங்கேயும் வைரல் ஆகுது. சென்னையில பயங்கரமா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, அதனால ஒரு பீரை குடிச்சிருப்பியூட்டில இருக்காரு கவர்மெண்ட், அந்த டியூட்டி நடந்துட்டு இருக்கும்போது குற்றவாளியை கூட்டிட்டு போகும்போது இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க. இப்ப அவரு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு. ரெண்டாவது, கைதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த கைதிகள்கிட்ட அரிசி வாங்குறாராம். கைதிகளுக்கு வர அந்த பெற்ற அவங்க பார்க்கக்கூடிய வர்றவங்க வர்றாங்க இல்லையா, முதல்ல விஷயத்துல எனக்கு டவுட் அதிகமா இருக்குது. ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எல்லாரையும் ஆயுதப்படைக்கு மாத்துவாங்க, இவர் ஆயுதப்படையில இருந்தே இதை பண்ணிருக்காரு, எங்கதான் மாத்துவாங்க? ஆயுதத்துக்கு மாத்திருவாங்க, நல்லா இருக்கு, படையை எடுத்துருவாங்க. அதாவது என்னன்னா, கைதிகளுக்கு வரக்கூடிய அரிசி மற்றும் பணம், இன்னும் சொல்ல போனா இன்னும் விஷயங்கள், பருப்பு பிஸ்கட் எல்லாம் எதா இருந்தாலுமே, செங்கல்பட்டுல அவர் வீடு இருக்கா, அவர் மகனை வர சொல்லி தம்பி வாப்பா இன்னைக்கு வசூல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. இந்த விஷயங்கள்லாம் விசாரணை தெரியும், அவர் இப்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறையில இவர் போ
போல இருக்கக்கூடிய ஒரு சில நபர்னால ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் இழுக்கு ஏற்படுது அப்படின்ற வழக்கமான வசனம். ஏன்னா நம்ம சொல்லாம போனோம்னா நம்மளுடைய நேர்மைக்கு களங்கம் ஏற்பட்டுன்றதுனால. ஏன்னா மற்றவங்களா சரியா தான் இருக்காங்க, பட் இருந்தாலும் தலை சரியாக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த துறையை வைத்திருக்கக்கூடியவரை நாங்கள் சொல்கிறோம் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. மகளிர் அனைவருக்கும், குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் அப்படின்னு திமுக என்னைக்கு சொன்னச்சோ அன்னையில இருந்து ஒரு பக்கம் திமுகவுக்கு பிடிச்சது 7.5. அதெல்லாம் இல்ல, ஒரு பக்கம் வரவேற்பு, இன்னொரு பக்கம் அதான் தம்பி. சரி ரைட், அதான் என்னன்னா முதல்ல வந்துட்டு பிடிஆர் நிதியமைச்சராக இருக்கும் போது தேதி போட்டோமா அப்படின்னு கேட்டாரு, மறந்துருப்பாங்க, நம்ம ஞாபகப்படுத்தணும்ல, அதுக்காக சொல்றேன். அதற்கு பிறகு 1 கோடி குடும்ப அட்டை, குடும்ப அட்டை இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு, தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு நாங்க வந்து 1000 ரூபாய் அப்படின்னாங்க. அப்பவே கேட்டாங்க அனைவருக்கும் சொல்லிட்டு இப்ப தகுதி அப்படிங்கிறீங்களே, அப்ப நாங்க தகுதி பார்த்து ஓட்டு போடாமட்டதுதான் தப்பா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப அதுக்கு அடுத்த இடத்துக்கு குடும்ப அட்டை வச்சிருக்க எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் எப்பத்துல இருந்து, ஜனவரி 2025 இருந்து அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. இது உண்மையாவே சாக்கிங்கா தான் இருக்கு. ஏன்னா 2025க்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை அவங்க பார்த்துட்டாங்க, ஆனா அதே இடத்துல வெற்றி கிடைச்சிருக்கு. வெற்றி கிடைச்ச காரணம் என்னது? இந்த 1000 ரூபாய். அதே இடத்துல பிரச்சனைகள் காரணம் என்னது? மது ஒழிப்பு மாநாடு. 1000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னு மக்கள் சந்தோஷப்படுவதாகவே இருந்தாலுமே அந்த 1000 ரூபாய் கிடைப்பதற்கான இழப்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இருந்து என்னென்ன போச்சு அப்படின்ற கேள்விய மக்கள் முன்னாடி எதிர்கட்சிகள் அழுத்தமா வைக்கணும். இந்த இடத்துலதான் ஆதவர் அர்ஜுனா சொன்ன பாயிண்ட் நீங்க வந்து பொருத்தி பாக்கணும். அது என்னன்னா, மக்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, மகளிர்களுக்கு போகிற 1000 ரூபாய் மதுக்கடை வழியாக திரும்ப அரசுக்கே வந்துருது. இது வந்து ஒரு சரியான ஒரு பார்வையா இல்ல? அந்த 1000 ரூபாய் எங்கிருந்து வருதுன்றது நீங்க பாருங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக இல்ல, அப்படி கூட சொல்ல முடியாது. 50000 ரூபாய் வருது, அப்பட இங்க 50000 கோடி தான் கேள்வி வருது. ரெண்டாவது, பல திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சி சொல்றது போல மாணவர்களுக்கான திட்டங்களே நிறைய திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டங்களுக்கு போற நிதி அதெல்லாம் எடுத்துதான் இது கொடுக்குறாங்க. ரெண்டாவது, SC ST-க்காக வழங்கக்கூடிய அந்த உதவிகள், நலத்திட்டங்கள் அப்படிங்கறதுல இருந்து கை வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முக்கியமான குற்றச்சாட்டம் இருக்கு. இதெல்லாம் வந்து வெளிப்படையா, இன்னும் சொல்ல போனா வெள்ளை அறிக்கை அப்படின்றதுலாம் சொல்றாங்க. நீங்க பதிலாவது சொல்லுங்க. இப்ப நிதி எங்கிருந்து வருது அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கா இல்லையா? 2 லட்சம் கோடி அப்படின்றது தாண்டி, பல லட்சம் கோடியை தாண்டி கடன் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல, அலவன்ஸ் கொடுக்க முடியல, போக்குவரத்து ஊழியர்களுக்கு சரியான அந்த ஓய்வூதியம் கொடுக்க முடியலன்ற பிரச்சனைகள் தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கு. ஆனாலும் கூட நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரே மந்திரம் வச்சிருக்காங்க, கருணாநிதி. கருணாநிதி எப்படிப்பட்டவர்? தமிழ், வாழ்க தமிழ்னு சொல்லி எதையாவது பேசி மண்டையை குழப்பி விட்டு அவங்க அப்படியே அனுப்பிச்சிருக்காங்க. 2026 தேர்தல 200 தொகுதி அடிக்கணும். அதுக்கான ஒரே வேலை என்னன்னா, இப்ப இருந்து மாசம் 1000 ரூபாய் கொடுத்துருங்க, 1.5 வருஷத்துல எப்படியும் 14000 ரூபாய் வந்துருங்க. மக்களை ஏமாத்தலாம், ஆனா ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியும். நீங்க நம்புறேன் பாத்தீங்களா, அப்பதான் ஒரு சினிமா வசனம் தோணுது, என்ன இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கறதாக மக்களே சொல்கிறார்கள். இதே போல பல புதிய தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.